அமர்ந்திருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர்கள், அருமை தோழர்கள் ஜெய வீரபாண்டிய கட்டபொம்மன், பி எல் சுப்பிரமணியன் அவர்களை ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி சென்றிருக்கின்ற தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருமை தோழர் சந்திரசேகர் அவர்களே, தமிழ்நாடு ஐசிடிஎஸ் ஊழியர் உதவியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருமை தோழியர் ராணி அவர்களே, தமிழ்நாடு அரசு சத்துணவு பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருமை தோழர் ஆறுமுகம் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய அளவிலான நிர்வாகிகளாக மற்றும் கூடுதலாக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே அனைவருக்கும் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அளவிற்கு ஒரு இக்கட்டான ஒரு அவமானகரமான சூழலை உருவாக்கிய இந்த அரசை, அமைச்சரை மற்றும் அதிகாரிகளை நினைத்து நாம் அனுதாபப்படுகின்றோம். கருப்பு கொடி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், நல்ல காரியத்துக்கான சிம்பல் அது அல்ல. நம்மை பொறுத்த அளவில் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி நம்ம ஓட்டலுக்கு வாக்களித்து வரப்பட்ட அரசு என்பது நீங்கள் எல்லோரும் தெரியும். ஏன் வாக்களித்தோம், ஏன் வாக்களித்தோம் என்ற அரசு சரியில்லை, வேலையில்லாமல் வாரிசாக வந்த எடப்பாடி அரசு சரியில்லை, ஜெயலலிதாவைத்தான் சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியையும் சந்திக்க முடியாத ஒரு அரசாக அமைந்திருந்தது. அப்ப அதற்கு மாற்றாக எளிமையாக இலகுவாக சென்று சந்திக்கக்கூடிய முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் என்ற நம்பிக்கையோடுதான் இவர்களுக்கு வாக்களித்தோம். ஒன்று. இரண்டாவதாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முறையான பென்ஷன் வழங்குவோம், பணிக்கொடையை உயர்த்தி வழங்குவோம் என்று